எச்எல் வந்து மேட் யூஸ் பண்ணுறேன். ஷோப்பக்கே கூட போடலாம், எச்எல் யூஸ் பண்ணியிருக்கேன் இருக்காது. அதே மாதிரி என்ன டஸ்ட்பின் வேணால் ஒரு வேஸ்ட் கூட இங்கே இருந்ததுன்னா டேப்லெட் கட்டி வச்சுக்கலாம், வேறு எங்கேயாச்சும் கட்டி வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க, நான் வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். நைட்டில் வந்து போட்டு வச்சிங்கன்னா அந்த குழக்குழம்பு இல்லாமல் இருக்கும். சிங்க்கு இங்கே தான் போட்டு வச்சுருக்கேன் ப்ளீச்சிங் பவுடர். இப்போ சாதம் வந்து இருக்கு, சாம்பார் எண்ணெய், பருப்பு ரசம், சாம்பார், தண்ணி சாம்பார். காலையில் மட்டன் வாங்கினது கொடுத்துருக்கேன், இப்போ அதை வந்து நல்லா வதக்கின்றிருக்கேன். பருப்பு வேந்த குக்கர் தான், அதிலே வதக்கின்றிருக்கேன். நல்லா வதக்கட்டும். கால் கிலோ 200 ரூபா, ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, மிளகு, மெயினாக மிளகு, இதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது வதங்கணும்னு பார்க்கலாம். வதக்கின பிறகு நல்லா வதங்கிடுச்சு. பானையில் வடிக்கணும்னு ஒரு ஆசை, அதனால் பானையில் செஞ்சுட்டுருக்கோம். ஒரு 3 மந்த்தாக பானையில் தான் சாப்பாடு வச்சுருக்கேன். அதான் வெயில் காலம் வந்ததால் அதாவது பருப்பு தான் வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இது. அதே குக்கரில் வதக்கியாச்சு. இப்போ நம்ம கலவையை வந்து ஊற்றிக்கலாம். வெரி சிம்பிள் சமையல், டேஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்ல சாப்பாடே சாப்பிட்லாம். அந்த காலத்தில் இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறது தான் இப்போது நம்ம நல்லா இருக்கிறோம். அம்மா அப்பா மாமியார் வீட்டில் வந்து செஞ்சது ஓரளவுக்கு நல்லாயிருக்கு உடம்பு. அதனால் நீங்களும் வீட்லேயே நல்ல சாப்பாடாக சாப்பிடுங்க. இப்போ அந்த கலவையை நம்ம ஊற்றியாச்சு. ஒரு 20 நிமிஷம், 20 நிமிஷன்றதை விட 10 விசில் வச்சுக்கலாம். இது இளம் கறி தான், 10 விசில். இது 3 லிட்டர் குக்கர். இது எப்படி வரும் தெரியாது, விசில் ஒரு 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. முடிவு